மன்னி மாவட்டத்தில் பிரஜைகள் முன்னணியில் போட்டியிடும் நிக்லாஸ் சிவமலை பீர்ஸ் ஆகிய நான் கடந்த 30 வருட காலங்களில் நீதிமன்ற சேவையில் எனது பணியை திறம்பட ஆற்றினேன். பிற்பட்ட காலங்களில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நான் போட்டியிட்டு அதில் வெற்றியிட்டு நான் பிரதேசவை உறுப்பினராக மன்னார் பிரதேசவையின் உறுப்பினராக கடமையாற்றினேன். அந்த காலங்களில் நான் அந்த மன்னார் பிரதேசபைக்கு உட்பட்ட பிரதேசங்களில் உள்ள எனது மக்களுக்கு எனது தமிழ் மக்களுக்கும் ஏனைய மக்களுக்குமான கடமையை என்னால் முடிந்தளவு ஓரளவு முடிந்தளவு சரிவர செய்துள்ளேன் என்ற திருப்தி எனது மனதில் உள்ளது. இப்போது நான் இந்த வன்னி மாவட்டத்தின் பாராளுமன்ற தேர்தலில் பிரஜைகள் முன்னணியின் ஒரு வேட்பாளராக களமிறங்கியுள்ளேன். இந்த வன்னி மாவட்டத்தில் கடந்த 30 வருடங்களாக யுத்தகாலம். இந்த யுத்தகாலத்தின் பின் இந்த யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்லனா துன்பங்களை அனுபவித்து வருகின்றார்கள். நான் கடந்த 6-7 மாதங்களுக்கு முன் வன்னியில் உள்ள முல்லைத்தீவு வவுனியா போன்ற பிரதேசங்களில் அங்குள்ள மக்களின் அன்றாட வாழ்க்கை நிலைமையை நான் சென்று புரிந்து வந்திருக்கின்றேன். அவர்களிடம் துன்பம் சொல்லனா துன்பம். அவர்கள் சாப்பாட்டுக்கு கூட மிகவும் வறிய நிலையில் உள்ளார்கள். அவர்களுக்கு மின் வசதி என்ன, தண்ணீர் வசதி என்ன, ரோட்டு வசதி என்ன, எதுவுமே அற்று மிகவும் தங்கள் வாழ்க்கையை கஷ்டத்தில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலைமையை கண்ணுற்ற நான் அவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளுடன் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நான் இறங்கியுள்ளேன். அவர்களது வாழ்க்கை நிலையை நினைத்தால் மனதுக்கு மிகவும் வேதனை. அவர்கள் அன்றாடம் சீவியத்துக்கு 150 ரூபா கூட வருமானம் இல்லாமல் அவ்வளவு அல்லல் பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். யுத்தத்தை நடத்தி வந்த எமது எல்டிடி சகோதரர்கள் இன்று கால்களை இழந்து கைகளை இழந்து தனது இரத்தத்தை சிந்தி இந்த மக்களுக்காக எமது தமிழ் மக்களுக்காக பட்ட துன்பம் வேதனைகள் ஏராளம். ஆனால் அதையெல்லாம் நினைக்கும் போது எனது மனம் வாடுகின்றது. அவர்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஏதாவது அவர்களுக்கு ஒரு நிவாரணம் தேடி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எனது சிந்தையில் உதித்துள்ளது. அதற்காக நான் என்னால் இயன்ற அளவு அவர்களுக்கான உதவியை செய்ய நான் முன் வருவேன். கடந்த 30 வருட காலத்தில் எமது வன்னி மண்ணை ஆண்ட எமது அமைச்சர்களும் சரி பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி அவர்களை எமது தமிழ் மக்களை கவனித்தார்களா என்றா இல்லை என்றே பதில் கூற வேண்டியிருக்கிறது. ஒரு வீதம் கூட அவர்களுக்கான சகல விதமான எந்த விதமான நிவாரணமோ எந்த விதமான உதவியோ அவர்களுக்கு கிட்டவில்லை. அவர்களோட துன்பம் அளவுக்கு அதிகமான துன்பம். அங்கு சென்று பார்த்தபோது தான் விளங்கிவிட்டது எங்களுக்கு. மன்னார் மாவட்டத்தை பொறுத்த மட்டில் எமது மக்கள் ஓரளவு ஏதோ சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்றுதான் நான் கூற வேண்டும். ஆனால் வன்னியை பார்த்தால் அவர்கள் சந்தோஷமே இல்லாத வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வன்னி மண்ணை ஆண்டு வந்த அமைச்சர்களும் சரி அந்த அமைச்சர்கள் எங்களுக்கான தமிழ் மக்களுக்கான வன்னி மக்களுக்கான முழு நிதியையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் ஏதோ பாரபட்சமாக எமது தமிழ் மக்களுக்கு ஏதோ நாய்க்கு எலும்பு துண்டு போடுவது போல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். வேலை வாய்ப்பு இருந்தாலும் சரி, அபிவிருத்தி திட்டமாக இருந்தாலும் சரி, வீட்டு வசதிகளாக இருந்தாலும் சரி, இன்னொரு என்ன தேவைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் எங்கள் மக்கள் தமிழ் மக்களை ஏறெடுத்து கூட பார்த்ததில்லை. இந்த தமிழ் மக்களிடம் போய் சென்று விசாரித்தால் இந்த நிலைமை புரியும். இப்போது என்னவென்றால் இந்த தேர்தல் காலங்களில் தாங்கள் ஏதோ தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்காக 1000 ரூபாய் காசு 2000 ரூபாய் காசு விட்டு பஸ்களை விட்டு ஏற்றி அவர்களுக்கு ஒரு 5000 ரூபாய் மிஷன்கள் இதுகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி விட்டு தொடர்ந்து வரும் 5 வருட காலங்களில் அவர்கள் இந்த இடத்துக்கே வராமல் தாங்கள் ஒழித்து நின்றே தங்கள் காரியங்களை நடத்தி கொண்டு போகிறார்கள். தங்கள் வசதிகளை வளப்படுத்தி கொண்டு போகிறார்கள். எமது தமிழ் மக்களுக்கான எந்த விதமான தீர்வையோ அவர்கள் பெற்றுக் கொடுப்பதில்லை. இன்று வேலைவாய்ப்பை பொறுத்த மட்டில் நீங்கள் நன்றாக எமது தமிழ் மக்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இன்றைக்கு ஒபிஷியல் அதாவது இந்த மன்னார் மாவட்டத்தில் உள்ள எந்த அலுவலகத்தை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் இன்று வேலைவாய்ப்பு இந்த எமது தமிழ் மக்களுக்கான வேலைவாய்ப்புகள் எதுவுமே இல்லை. எல்லா நிறுவனங்களும் எல்லா அலுவலகங்களும் ஃபில்லாக எல்லாம் ஃபில் பண்ணப்பட்டு உள்ளது. ஆனால் இனி கடந்த 25 வருடங்களுக்கு இனி எமது மக்களுக்கான வேலை வாய்ப்பு பெற்றுக் கொடுக்க முடியாத நிலையில் இன்றைக்கு தமிழ் மக்கள் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இன்று படித்துவிட்டு பட்டம் பெற்று கடற்கரைக்கு சென்று அல்லது விவசாயத்துக்கு சென்று தங்களது ஊதியத்தை பெற்றுக் கொண்டிருக்கும் நிலைதான் இந்த படித்த வாலிபர்கள் மத்தியில் இருக்கின்றது. ஆனால் இன்று தேர்தல் காலங்களில் இங்கு வந்து நாங்கள் உங்களுக்கு வேலை தருவோம் உங்களுக்கு அதை செய்து தருவோம் இதை செய்து தருவோம் என்று இன்று போட்டி போடுகிறார்கள். ஆனால் இதே போட்டியை இவர்கள் கடந்த காலங்களில் செய்திருக்கலாம் அல்லவா? ஏன் இலை தேர்தல் காலத்தில் மட்டும்தானா இவர்களுக்கு அந்த வேலைவாய்ப்பை வழங்க முடியும்?
இதுக்கு முன்பட்ட 5 வருட காலங்களில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், தூங்கிக் கொண்டிருந்தார்களா அல்லது தங்களது இனத்தை பார்த்து கொண்டிருந்தார்களா என்பது எங்களுக்கு புரியாத புதிராக இருக்கின்றது. ஆனால் இன்று தமிழ் மக்களை பொறுத்தமல்ல, ஐயோ பாவம், அவர்கள் வேலை தேடி அல்லது தங்களது பொருளாதாரம் தேடி இன்று அவர்களுக்கு புறத்தால் திரிகின்றார்கள். அப்படியான ஒரு நிலைமை இன்றைய தமிழ் மக்களின் தலைவிதியை பார்த்தால் ஐயோகோ. இப்படியான காலகட்டத்தில் இரண்டு கட்சிகளும் 50-50 என்ற வீதத்தில் வரும்போது நாங்கள் எப்படியும் ஆளுங்கட்சியுடன் இணைந்து எமது மக்களுக்கான தேவைகளை சேவைகளை செய்வதுதான் எனது உள்ள குறிக்கோளாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன்.